வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகலேருந்து நான் கந்தசாமி. டிஎன்டெட்டு டிஎன்பிசி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனல் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு தினம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சில தகவல் உங்களுக்கு வந்துட்ருக்கோம். இது நேற்று வந்த தகவல், அக்டோபர் 28 வந்த தகவல், உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் தேர்வு பட்டியல் வெளியீடு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 2017 இந்த எக்ஸாம் நடந்திருக்கும். இதை பாருங்கள், அதற்கான எழுத்து தேர்வு கடந்த 2017 செப்டம்பர் 23 நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2018 ஜூனில் வந்து இதனுடைய இது கொடுத்தாங்க, இந்த தேர்வு முடிகள் ரிசல்ட்டை கொடுத்தாங்க. அதே 2018 ஆகஸ்ட் 13 வந்து சர்டிஃபிகேட் வெரிவிசன் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு, தேர்ச்சி பெற்றவருடைய பட்டியல் 2018 அக்டோபர் 12, கிட்டத்தட்ட 2018 பூராமே இவங்களுடைய உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்து முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கான ஒரு தகவல் தான் இன்றைக்கான இது. மதிப்பெண்கள் உள்ளிட்ட விவரங்களையும் பெறாமல் உள்ளவர்களுக்கும் காரணங்களும் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லிவிட்டு, தேர்வு பெற்றவர்களின் பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, யார் யார் இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அந்த ரிசல்ட்டு கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டுருவாங்க. இதில் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை இப்போ ஃபில் பண்ணிட்டாங்க, அடுத்து என்ன ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி ஃபில் பண்ண போகிறாங்களே அப்படிங்கிறத தான் வந்து அடுத்துதான் நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா, இப்படி டிஆர்பி போர்டில், டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்துட்டு இப்போது ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து நிரப்பிட்டு வராங்கங்கிற விஷயம் நமக்கு நல்ல தள்ள தெளிவாக தெரியுது. அதனால் டெட்டுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் இன்னும் கான்ஃபிடண்டாக படிங்க, ஏற்கனவே படித்தவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இதன் மூலமாகவே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் டைவெர்ட் ஆகாமல் இன்னும் மேலும் மேலும் அதிகமாக ஊக்கமாக படிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தோடு இன்னும் அடுத்த ஒரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.